என்னம்மா நீயும் குழம்பு போயிட்டியா? இவங்க வேற யாரும் இல்லம்மா, நம்ம சீதா தான். நான் வேலை செய்யற ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா இருக்காங்க. சீதா, எங்க அம்மா தெரிஞ்சோ தெரியாமலோ கற்பூர அரத்தில அடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சீதா தேவி ஆட்டமே இருக்கேன், வாமா உள்ள. சீதா, இதுதான் எங்க அப்பா. தேசபக்தி, பொதுநல தொண்டு, அது இதுன்னு எங்க குடும்பத்தையே பொதுநல சேவைக்கு அர்ப்பணிச்சுட்டு அமர் ராயிட்டார். உட்கார் சீதா, பிளீஸ். எங்க அம்மா என்ன ஆளாக்குறது மட்டும் இல்லாம ஒரு அந்தஸ்துள்ள டாக்டராவும் ஆகிட்டாங்க. காபி சாப்பிடுமா? எடுத்துக்க. போயிட்டு வரமா, அடிக்கடி வந்து போமா. வரேன் டாக்டர். அதுக்குள்ள புறப்பட்டாச்சா? அறுபத்தி நாலு கலைய பத்தி தெரியாதவன் அதை பத்தி எழுதலாம். விவரம் இல்லாத வேலை. மிஸ்டர் சிங்காரம், வாய் தரங்க. ஏன் இப்படி திடீர்னு கத்துறீங்க? எனக்கு திடீர்னு ஏதாவது ஒண்ணு ஆயிடணும்னு தானே நீங்களே எதிர்பார்க்கறீங்க? நான் யாரு? என் கால் கட்டேன்னா, உடல் கட்டேன்னா, நான் என்ன இழுத்த வாயனா? அவ்வளவு சீக்கிரமா தாங்க மாட்டேன். உங்க மருந்து வேணாம், விருந்து வேணாம், எல்லாத்துக்கும் ஆமகுறுத்து இருக்கிறோம். ஜோரம் அதிகமாயிடுச்சு. உங்களுக்கு நிம்மதி, எனக்கு நிம்மதி. ஆண்டவா, நீயாவது என்ன சீக்கிரம் கூப்பிட்டுக்க. உங்ககிட்ட உட்கார்ந்தாவது நிம்மதியா பேசிட்டு இருப்பேன். விரும்பினா பாட்டே பாடுவேன். மாங்கொட்டையா ஒரு மணி நேரம் ஆகும். பேசாம ஒரு கிளாஸ்ல ஊத்தி குடுத்துட்டீங்கன்னா மடக்கு மடக்குன்னு குடிச்சிருப்பேன். இன்னும் குத்தவே இல்ல, அதுக்குள்ள கத்துறீங்க. யாரு? ஜானா, உள்ள வாடா. என்னடா சிஸ்டர்? சிஸ்டர், உங்ககிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கறதுக்காக வந்திருக்கேன். சொல்லுடா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இப்ப அனாதை இல்ல, எனக்கு அப்பா கிடைச்சிட்டாரு. அப்பா கிடைச்சிட்டாரா? என்னடா சொல்ற? ஆமா சிஸ்டர், சிங்காரம் தாத்தா என்ன திட்டினார்ல, நான் அதுகிட்ட ஆஸ்பத்திரி வாசல்ல உட்காந்து இருந்தேன். நம்ம புது டாக்டர் வந்து ஏன்டா அழறேன்னு கேட்டாரு. விஷயத்த சொன்னேன். இனிமே யாராச்சும் உன்னை அனாதன்னு சொன்னா அவங்க மூஞ்சி அடிக்கிற மாதிரி, நான் ஒண்ணு அனாதை இல்ல, எனக்கு அப்பா இருக்காரு, டாக்டர் ராம்தா எங்க அப்பா, அவர் என்ன தத்து எடுத்துக்கிட்டாருன்னு சொல்ல சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு அனாதைக்கு அப்பா மட்டும் இருந்தா போதுமா? அம்மா வேணாமா சிஸ்டர்? சிஸ்டர், இது வரைக்கும் நான் உங்களை சிஸ்டர்னு கூப்பிட்டேன், இப்ப இருந்து உங்களை அம்மான்னு கூப்பிடுவா சிஸ்டர். அம்மா, ஜான், அம்மா.
இதெல்லாம் டாக்டர் ராம்தா உங்களை கேட்க சொன்னாரு. சீதா சிஸ்டர் உனக்கு அம்மாவா இருந்தா நான் உனக்கு அப்பாவா இருக்கேன். சரின்னு சொல்லுங்க சிஸ்டர். இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, நாளைக்கு அவர் பிறந்தநாளா, அதனால பார்ட்டிக்கு எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காரு. உங்களையும் கூப்பிட சொன்னாரு. அப்புறம் அவரே நேர்ல வந்து உங்களை கூப்பிடுவாரா.